हरि ओम श्री गुरुभ्यो नमः ओम धन्वंतरये नमः नमस्कार ना उंगलुडैय डॉक्टर एस भरत नरेंद्रा भरत क्लिनिक एंड विवा आयुर्वेदिक सेंटर இந்த லிவ் ரைட் அப்படிங்கிற கம்பெனியோட அசோசியேஷனில் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் மற்றும் அதனால் வரக்கூடிய நரம்பு கோளாறுகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய்ங்கிறது இன்றைக்கி வந்து இந்தியா இந்த டயபெட்டிஸோட கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி வீட்டில் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு நீரிழிவு நோய் பேஷண்ட் இருக்காங்க. இந்த நீரிழிவு நோயை பற்றி நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் கிட்டத்தட்ட 4-5000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. எதனால் வரும், எப்படி இது உடம்பில் பரவுது, எப்படியெல்லாம் இது உடம்பை வந்து பாதிக்குது, இது எல்லாம் ஆயுர்வேதத்தில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆசியா சுகம் ஸ்வப்ன சுகம் ததீனி அப்படிங்கிறார். அதாவது உட்கார்ந்துட்டே இருக்கிறது, எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறது. ஸ்வப்ன சுகம் தூங்கிட்டே இருக்கிறது, நேரம் கடிச்ச போதெல்லாம் தூங்குறது, கரெக்டாக தூங்குற டைமில் மட்டும் தூங்காமல். அதை தவிர என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதாவது வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு ததீனி, அதே மாதிரி சில விதமான மாம்சங்களை பற்றி சொல்கிறார். நிறைய மாம்ச உணவு கூடாது அப்படிங்கிறார். கண்டினியூஸாக நிறைய மாம்ச உணவு எடுத்தாலும் டயபெட்டிஸ் வருங்கிறார். இதை தவிர ஏற்கனவே ததீனின்னு சொன்னது வந்து மில்க்லேருந்து வரக்கூடிய கர்டுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், பட்டர், அதுக்கப்புறம் வரக்கூடிய கீ, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். லாஸ்ட்டாக பயாம்சீன் ஒன்று சொல்கிறார். பயாம்சீன்னா மில்க்லேருந்தே எடுக்கக்கூடிய விஷயங்கள். அளவாக சாப்பிட்றதுல கண்டிப்பாக தப்பு கிடையாது, பட் நிறைய மில்க் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸாக சாப்பிட்றது இருக்கலாம். மில்க்லேருந்து எடுக்கிற சுகர், மில்க்லேருந்து எடுக்கிற பட்டர், மில்க்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய கீ, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நிறைய சாப்பிட்டா டயபெட்டிஸ் இல்லை நீரிழிவு நோய் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர மற்ற ஸ்வீட்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டா வெறும் சர்க்கரை சாப்பிடாமல் இருந்துட்டால் போதும், வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், தேன் போட்டு சாப்பிட்லாம், கருப்பட்டி போட்டு சாப்பிட்லாம், பனங்கல் கண்டு போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். குட அப்படின்னு சொல்லிட்டா நவான்ன பானம் குட வைக்கிருத்தம் ச அப்படிங்கிறார். அதாவது குடத்தினால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ, நம்மளுடைய ஜாகரின்னு சொல்லக்கூடிய வெல்லம், வெல்லத்துலேருந்து எடுக்கக்கூடியது மற்றும் வெள்ளம் போல் இனிப்பு சுவை உள்ளது எதெல்லாம் இருக்கோ அது எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஆச்சாரியன் ரொம்ப கிளியராக இருக்கார். அதே மாதிரி அரிசி வகைகளில் புது அரிசி நவ அன்னபானம் அப்படிங்கிறார். அதாவது அரிசி எப்போவும் பழைய அரிசியை தான் நம்ம சாப்பிடணும், அதுவும் அளவாக சாப்பிடணும். ஜென்ரலாகவே நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் வந்து சாப்பாடு சாப்பிட்றதோட ஒரு ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். ஒரு கரண்டி சாதம் இருந்ததுன்னா 3 கரண்டி லிக்விட்ஸ். நம்ம சவுத் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா ரசம், குழம்பு, மோர், இந்த மாதிரியான விஷயங்கள் சாதத்தில் கலக்காமல் சாப்பிட்றது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஒரு டம்ளர் நீங்கள் சாதம் வச்சு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது ஆக்சுவலி ஒரு 3-4 பேருக்கு வரும். அதாவது 1 கரண்டி சாதம் போட்டிங்கன்னா 3 கரண்டி ரசம், 4 கரண்டி காய், இந்த மாதிரி வச்சு தான் டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற. இது எல்லாமே வந்து உடம்பில் கவ தோஷத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடியது அப்படின்னு ஆச்சாரியன் சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கவதோஷத்தை ஜாஸ்தி பண்ணும். இந்த கபதோஷம்னு நம்ம நினைக்கிறது வெறும் சளி மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கிற ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ், ஒரு சில குணங்களை வந்து கபம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தில். அதாவது ஒரே மாதிரியான குணங்களை உடைய காரணங்களை நாம் செய்யும்போது நமக்கு வந்து ஒரே மாதிரியான குணங்கள் வந்து உடம்பில் வந்து ஜாஸ்தியாகும். இது எல்லாத்தையும் கபம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஜில்லிப்பாக சாப்பிட்றது, இப்போ சொன்ன மாதிரி நிறைய பால், நிறைய தயிர், நிறைய மாம்சங்கள், இந்த மாதிரி உடம்பை வந்து வர்திப்பிக்கக்கூடியது, குண்டாக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடும்போது கபம் என்றைக்குமே ஜாஸ்தியாகும். இப்போ இந்த நீரிழிவு நோயில் நம்ம ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா. நிறைய யூரின் போயிட்டே இருக்கணும் போல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும், அண்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். இது மூணுமே ஜென்ரலாக வரக்கூடியது. இதை தவிர நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் வந்து இந்த டயபெட்டிஸ்னால் கண் பாதிக்கப்படலாம், டயபெட்டிக் ரெட்டினோபதி, நிறைய பேருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள், தசை நாறுகள் பாதிக்கப்படலாம், எலும்புகள் பாதிக்கப்படலாம், கிட்னி பாதிக்கப்படலாம், நரம்புகள் பாதிக்கப்படலாம். இந்த நரம்புகள் பாதிக்கும்போது தான் அதை வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதியையும் அதோட சிம்டம்ஸையும் மற்றும் அதோட ட்ரீட்மெண்ட்ஸையும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நமஸ்காரம்.